Hi friends, ellarku vanakkam. Welcome to Vinansh and UPSC. In the video, UPSC NCERT Foundation course July 1st batch 2 namma start pandrom. So interest irukavanga video full ah check panni paarenga. NCERTs namma 3 month la full ah namma vandu cover panniduvom. Idhula enna la cover aagudhu, eppadi namma vandu cover panna porom, ellame detail na vandu pinnaka solren. Paathu neenga vandu join pannikalam. And July 1st join panna mudiyala appadina kuda neenga eppo venalum idhu join pannikka mudiyum. Ena idhu ellame recorded videos dhaan. உங்களால் லைஃப் டைம் 24/7 அக்சஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேவா? சரி, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி வந்து புரியும். கோர்ஸில் நம்ம என்னெல்லாம் வந்து கவர் பண்ண போகிறோம், எப்படி வந்து கவர் பண்ண போகிறோம், எத்தனை வீடியோ வந்து இருக்கும், நான் எல்லாமே வந்து பின்னாக சொல்கிறேன். இது ஃபுல்லாக வந்து பாருங்கள். உங்களுக்கு வீடியோ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 வீடியோ கிட்ட வந்து பின்னாக வரும், என்சிஆர்டி மட்டுமே. சரியா? நம்ம என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது யூபிஎஸ்சி என்சிஆர்டி கவரேஜ். என்சிஆர்டி படிக்கணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு மாதிரி படி, நான் ஒரு மாதிரி கேட்பேன், அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருப்பாங்க. பட் பேசிக் நீங்கள் லேர்ன் பண்ண மட்டும் தான் ப்ளீம்ஸுக்கு கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும். மெயின்ஸில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் பாயிண்ட்டை வந்து கொடுக்க முடியும். சரியா? அண்ட் வீடியோ லெக்சர்ஸ் வித் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். இப்போ ஹிஸ்ட்ரி புக் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ தமிழ் நம்ம வந்து கொடுத்துருவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஜியாகிரஃபிலாம் பார்த்தீங்க அப்படின்னா சீசன் வந்து பின்னாக இருக்கும். ஓகே, ஸோ 4 பக்கம் வந்து சன் வந்து பின்னாக கொடுத்துருப்பாங்க, ஒரு ரவுண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லை என்ன சொல்ல வந்திருக்காங்க, என்ன கான்செப்ட் அப்படின்ற மாதிரி தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ நான் வந்து பின்னா ப்ரொவைட் பண்ணிடுவேன். முக்கியமான விஷயம் இது ரெக்கார்டட் வீடியோஸ்ங்க. ஓகேவா? நீங்கள் 24/7 அக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் 10 மணிக்கு வரணும், 8 மணிக்கு வரணும், லைவாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து பின்னா கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் அக்சஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து பின்னாக உண்டு. அண்ட் ஹைலைட்டட் பிடிஎஃப் நோட்ஸ் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ என்சிஆர்டி மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மிகாந்த் பாலிட்டி அண்ட் ஃபிசிக்கல் ஹியூமன் ஜியாகிரஃபி ஜிசிலியாங்க கூட வீடியோ நோட்ஸ் நான் வந்து கொடுத்துருவேன். அண்ட் மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு ஒரு முக்கியமான ஒரு புக், ஒரு குட்டி புக்கு வந்துருக்கும், ஸ்பெக்ட்ரம் புக்கு. அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ கிளாஸ் வந்து என்ன மாதிரி வந்து இருக்கும், லெக்சர் எந்த மாதிரி வந்து எடுப்பாங்க, புரியுமா புரியாதா, சாம்பிள் வீடியோஸ் நான் வந்து பின்னாக்கா ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி தான் கிளாஸை வந்து பின்னாக இருக்கும். இப்போ தமிழ் மீடியமாக இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து பாருங்கள், அந்த ஃபார்மேட் உங்களுக்கு ஓகேவாக இருக்கா நீங்கள் வந்து பின்னாக்கா பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷ்லும் ஹிந்தியிலும் மட்டும் தான் வந்து பின்னாக வரும். தமிழில் கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இங்கிலீஷ் புக்கை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்திருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ஸ்கெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பின்னாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், இப்போ ஜியாகிரஃபி 6 பார்த்தீங்கன்னா த எர்த் அவர் ஹேபிட்டட் அப்படின்ற மாதிரி வந்து பின்னாக உண்டு. இதில் மொத்தமாக 8 சாப்டர் வந்து பின்னாக இருக்கும் உங்களுக்கு. அந்த 8 சாப்டரில் 4 வீடியோ நான் வந்து மேலே கொடுத்துருவேன். அந்த 4 வீடியோவில் எல்லாமே வந்து பின்னாக கவர் ஆகிடும். சரி, அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு பிடிஎஃப் படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்சிஆர்டியாக கவர் பண்ணுற மாதிரி ஆகிடும். மொத்தமாக 23 என்சிஆர்டி கிட்ட வந்து பின்னாக இதில் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெயின்ஸ்க்கு நம்ம வந்து இதில் பார்ப்போம். எக்ஸாம்பிள் பாருங்கள், சோஷியல் சேஞ்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இந்தியா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் டாப்பிக்கில் வந்து கவர் ஆகும், ஜிஎஸ்1 வந்து கவர் ஆகும். அதையும் நம்ம வந்து பின்னாக கவர் பண்ணி கொடுத்துடலாம். ஜிசிலியாங்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் ஸ்டாம் வந்து எடுத்து கொடுப்போம். அது முக்கியமான விஷயம், மெயின்ஸ் ஃபோக்கஸ்டாக வந்து இருக்கும். கிளியராக? சரிங்க. அண்ட் இல்லை, முக்கியமான விஷயம் டெஸ்ட்டு வந்து பின்னாக உண்டு. ஒரு 30 டெஸ்ட்டு கிட்ட வந்துருக்கும் என்சிஆர்டி மட்டுமே. நான் டாபிக்ஸ் கொடுத்துருக்க இல்லையா, என்சிஆர்டி புக்கில் என்ன இருக்கும் அதை பேஸ் பண்ணி டெஸ்ட் நான் வந்து கொடுப்பேன். ஆப்ஷன் பேஸ் தான், ஃபில்லப் பேஸ்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. கொஷின்ஸ் இருக்கும், ஆப்ஷன் பேஸ் தான். அண்ட் யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் பேப்பரை ஒன்ஸ் அனலைஸ் பண்ணுங்கள், எந்த மாதிரி கேட்க வராங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம எந்த அகாடமி வந்து ஜாயின் பண்ணாலுமே யூபிஎஸ்சி ஒரு தனி ட்ராக்ல வந்து போயிட்டு இருப்பாங்க. பட் நம்ம பேசிக்கான விஷயங்கள், இப்போ இந்த புக்கு தான் வந்து இந்தியா ஃபுல்லாக படிக்கிறாங்க, இதே என்சிஆர்டி தான், இதே லக்ஷ்மிகாந்த் தான். பட் என்ன விஷயம்னா அவங்க படிக்கிற விதம் தான் வேறு மாதிரி வந்து இருக்கும். இந்தியாவில் வந்து பின்னாக்கா பாஸ் ஆகிறவங்களாம் வேறு புக் படிக்கிறாங்க, ஃபெயில் ஆகிறவங்க வேறு புக் படிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே புக்கு தான், அதே ஹிந்து பேப்பர் தான், அதே யூடியூப் சேனல்ஸ் தான். பட் அவங்க படிக்கிற விதமும் ப்ராக்டிஸ்மெண்ட் தான் வேறு மாதிரி வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து டவுட்ஸ் எதனா இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் கிளாஸை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி வந்து பே பண்ணணும், பிடிஎஃப் எந்த மாதிரி நான் வந்து கொடுப்பேன், இந்த மாதிரியான விஷயங்கள், என்சிஆர்டி எப்படி வந்து படிக்கணும், இந்த வீடியோட ஃபஸ்ட்டு கமெண்ட் லிங்க் வந்து இருக்கும். ஓகே, அந்த லிங்க் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லிங்க்கை நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து கொடுத்துருப்பேன். இதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், சென்ட் பண்ணி விட கால் பண்ண வேண்டாம். உங்களுக்கு என்சிஆர்டி, பால், லக்ஷ்மிகாந்த், ஜிசிலியா அண்ட் ஸ்பெக்ட்ரம் இதுக்கு நான் வந்து பின்னாக பொறுப்பு. மற்ற நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். அண்ட் டெய்லி ஹிந்து பேப்பரும் நான் வந்து பின்னாக நோட்ஸ் வந்து டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் வீடியோ வந்து பின்னாக போஸ்ட் பண்ணுறேன் வினன்ஷன் யூபிஎஸ்சி சேனலில், அதை மறக்காமல் செக் பண்ணிட்டே வாங்க. நம்ம ப்ராப்பராக வந்து பின்னாக முடிச்சிடலாம். ஸோ 2-2.5 மாதம் நீங்கள் என்சிஆர்டி ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ப்ரிப்பரேஷனில் ஒரு ஸ்ட்ராங் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிடும். என்சிஆர்டிஸும் பேப்பரும் ரெகுலராக நீ படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பின்னாக பூஸ்ட் ஆகும், நீங்கள் ப்ரிப்பரேஷனை ப்ராப்பராக வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள், சாம்பிள் பாருங்கள், சாம்பிள் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு டவுட்ஸ் என்ன இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்ன கேட்கணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுங்க, டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு ஓகேன்னு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் கிளிக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் இன்னும் டீட்டெயிலாக வந்து பண்ணாக்கா புரியும். ஓகேயா?
ஸோ எல்லாமே சொல்லிட்டு அப்புறமா நினைக்கிறேன். இதுக்கான பிடிஎஃப்பும் நான் வந்து கொடுத்துருக்கேன், இந்த பிடிஎஃப் செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே அதில் வந்து இருக்குது. உங்களுக்கு டவுட்னா கேட்கலாம். நன்றி, வணக்கம்.